Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷாப் பேர் என்னன்னு பார்த்தா முகேஷ் பிளாஸ்டிக் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ். இது வந்து நம்ம கரெக்டாக டவுன் ஹாலில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இன்னைக்கு இங்கே வந்து நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் முகேஷ் பிளாஸ்டிக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே நியூவாக வந்த ஐட்டம் மேம். இதெல்லாம் ஏர்டேக் கண்டெய்னரு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சைசஸும் நிறையா இருக்குது. இதில் டிசைன் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. இல்லை ஏர்டேக் கண்டெய்னர் மேம். இல்லையே ஸ்கொயர் இருக்குங்க. ஸ்கொயர்லேயே நிறைய வெரைட்டிஸும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாமே ஏர்டேக் கண்டெய்னர் தான் மேம். 85 ஸ்டார்ட் ஆகுது மேம். உங்களுக்கு இல்ல பெருசு வர இருக்குங்க. இதெல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. இதுல பிளாஸ்டிக்ல மேம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மேம். கிளாஸ்ல த்ரெட் டைப்பு, மேல வந்து ஸ்டீல் லிட் வரும். உங்களுக்கு மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 75 வருது மேம். இது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வாட்டர் பாட்டில் மேம். 1 liter பிடிக்குங்க கெப்பாசிட்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 460 வருதுங்க. நயாசா பிராண்ட். அதுலயே பாத்தீங்கன்னா சூப்பர் பாட்டில் மாதிரி ஜூஸ் இந்த மாதிரி வெளியெல்லாம் நம்ம டிராவல் தான் கொண்டு போகணும்னா இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். வித் இந்த ஸ்ட்ராவோட வருதுங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 sizes இருக்கு. கலர்ஸும் நிறைய இருக்குங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 110 வருது மேம். இது பாத்தீங்கன்னா 80 வருதுங்க. இது பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே ட்ரை ஃப்ரூட் செட் மாதிரி மேம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஐட்டம்லாம் இதுல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்ல இன்னொரு மாடலும் இருக்கு பாருங்க. இதே மாதிரி அது கொஞ்சம் பெரிய சைஸ். இதுல பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிக்கல் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். உப்பு அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 வருது மேம். இது பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பருக்கு வித் ஸ்டாண்டோட வருதுங்க. ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸி. த்ரெட் டைப் தான் மேம். அதே மாதிரி என்னென்ன சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸ்க்கு நம்ம வந்து இது டர்ன் பண்ணிக்கலாம் மேம். இது பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நம்ம இதுல இந்த ஹோல் வழியா நம்மளுக்கு உப்போ எதுனாலுமே வந்துருங்க. ஏர்டைட் கண்டெய்னர் ஃபில் பண்றது இதுல ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுல சின்ன சைஸும் இருக்கு மேம். என்ன ரேட் வருதுங்க? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 150 வருதுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180 வருது மேம். இது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல சிப்பர் பாட்டில் மேம். ஜூஸ் அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். கிளாஸ்ல வருதுங்க உங்களுக்கு. எவ்வளவு ரேட் வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 190 வரும் மேம். இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் கப்பு மேம். சூப் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 190 வருதுங்க. வித் ஹேண்டிலோட வரும் உங்களுக்கு. கிளாஸ் ஜார் மேம். ஏர்டைட் கண்டெய்னர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 500 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னர் மேம். கிளாஸ்ல வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பிரிண்டிங் டிசைனோட வருது மேம். இது பாத்தீங்கன்னா உட் ஸ்டோரேஜ் ஜார் மேம். ஃப்ரிட்ஜ்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். கிளாஸ் வித் கிளாஸ்ல வந்து உட்டோட இது வருது, லிட் வருதுங்க உங்களுக்கு. ஏர்டைட்டாவும் இருக்கும். எவ்வளவு வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 230 வருதுங்க. இது பெருசு பாத்தீங்கன்னா 360 வருதுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பும் இருக்கு மேம். அதுல வந்து 3 sizes இருக்குங்க. இதெல்லாமே கிளாஸ். கிளாஸ் மேம். உட் லிட் வருங்க. மேல வந்து உட் லிட் வரும் மேம். கிளாஸ் ஜாருங்க உங்களுக்கு. எவ்வளவு வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 360 வருதுங்க. 1 kg டு 1 kg கொஞ்சம் மேல பிடிக்குங்க. ஏர்டைட் கண்டெய்னர். இது பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து கிளாஸ் ஜார் மேம். த்ரெட் டைப் உங்களுக்கு. 1 kg வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வாஷ் பண்றதும் ஈஸி. நம்ம என்ன ஐட்டம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமோ அது இதுல வந்து நம்ம பாத்துக்கலாம். எவ்வளவு வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 வருது மேம். அதுல சின்ன சைஸும் இருக்கு மேம். சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா 110 வருதுங்க. இது பாத்தீங்கன்னா டேபிள் மேல வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கும் வாங்குவாங்க, வீட்டுக்கும் வாங்கிக்கலாம். 2, 3, 4 அதுல வருங்க. இது பாத்தீங்கன்னா பிக்கல் செட்டுங்க. சால்ட்டு பெப்பரும் போட்டு வச்சுக்கலாம். சால்ட்டு ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். சம்திங் இதுல வந்து வித் ஸ்டாண்டோட வருதுங்க. ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க? இதோட எல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 690 அந்த ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க.
ஸ்டீல் கப்பன் சாசரும் இருக்கு மேம். இதுலயும் நிறைய மாடல்ஸும் இருக்கு, நிறைய வெரைட்டிஸும் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா 2x செட் மேம், வித் ஸ்டாண்டோட வரும். ரெண்டு ஆயில் பாட்டில், அப்புறம் பிக்கல் பெப்பர் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். வித் ஸ்டாண்டோட வருதுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 610 வருதுங்க. வித் ஸ்டாண்டோட வருது. ஓபன் பண்ணி பிளிப்கார்ட் டைப் தாங்க. ஃபில் பண்ணி வைக்கிறதும் ஈஸி, இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபில் பண்ணி வைக்கிறதும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மேம், கிளாஸ் வித் ஸ்டீல்ல வரும். த்ரெட் டைப், 1/2 kg வர ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னா 175 வருதுங்க. செட் வேணாலும் செட் எங்க கிட்ட கிடைக்கும். கலர்ஸ் பாத்தீங்கன்னா 6 கலர் வருங்க. இந்த மாதிரி கலர்ஸ்ல வருதுங்க. ஃப்ரிட்ஜ்ல வந்து கொசு எல்லாம் போகாம இருக்க வெளியே ஏதாச்சும் இந்த பச்சை மிளகா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஜிப்லாக் பேக் மாதிரி வருங்க உங்களுக்கு. 3 சைசஸ் இருக்குங்க. போட்டு வச்சுக்கலாம் மேம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கொசு இதெல்லாம் போகாம இருக்கும். இது பாத்தீங்கன்னா 4 பீஸ் செட், 3 பீஸ் செட் வருங்க. ஸ்கொயரும் இருக்கு, ரவுண்டும் இருக்கு எங்க கிட்ட. 3 கலர்ஸும் இருக்கு மேம். பார்ட்டிஷன் பாக்ஸ் மேம், ஆர்கனைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் மேம். நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். மெடிசன்ஸ் அந்த மாதிரி கிட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் மேம். ரேட் எவ்வளவு வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மேம் உங்களுக்கு 420 வருதுங்க. கலர்ஸும் இருக்கு மேம். ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மேம், வித் லிட்டோட பார்த்தோம். இப்ப வித்தவுட் லிட்ல பாக்க போறோம். அதுல ஸ்மால், மீடியம் இல்ல ரெண்டு சைஸ் இருக்கு மேம். இதுலயும் ஸ்மால், பிக் ரெண்டு சைஸ் இருக்கு மேம். இதோட பிரைஸ் எவ்வளவுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 310 வருது மேம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 470 வருது மேம். பாத்தீங்கன்னா ஹேண்டி ஹேண்டிலோட வருதுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 வருது மேம். அதே மாதிரி இதுவும் வித்தவுட் லிட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 520 வருதுங்க. இதுல 4 சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 4 சைஸ் வந்து அவைலபிள் இருக்கு மேம். இது பாத்தீங்கன்னா ஹேங் பண்ணிக்கிற மாதிரி மேம். ஸ்டிக்கரும் நாங்களே கொடுத்துருவோம். கப்பன் சாசர், ஸ்பூனு, கிளாஸ் ட்ரே மேம், மிக்சிங்க்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரெண்டு சைசஸ் இருக்கு. எவ்வளவு வருதுங்க? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 வருதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் மேம், வித் ஹேண்டிலோட வரும். ஹேண்டில் இல்லாம இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அக்ரலிக் மெட்டீரியல் மாதிரி வருங்க. இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா 4-5 சைஸ் வருதுங்க. ஒவ்வொருன்னு ஒவ்வொரு சைஸ் வருங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வித் ஹேண்டிலோட வருதுங்க. இது வந்து அதுலேயே டிஃபரெண்ட் மாடல் மேம். வெறும் ஹேண்டில் இல்லாம லைட்டா நம்ம ஒன் சைட் மட்டும் பிடிக்கிற மாதிரி வித் லிட்டோட வருதுங்க. இது பாத்தீங்கன்னா அதுலேயே அக்ரலிக் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்ட்டிஷனோட வரும் உங்களுக்கு. பார்ட்டிஷன் வேணா கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பாக்ஸ் மேம். இது ஃப்ரிட்ஜ்ல வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 பார்ட்டிஷன் மேம். அதெல்லாம் ரேஞ்ச் வருதுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 75 வருது மேம். அதுலயே 6 பார்ட்டிஷனும் வருதுங்க. சரிங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 110 வருதுங்க. அதுலயே கொஞ்சம் பெருசு 9 பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா 185 வருது மேம். இதுல ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இதுல சைஸ் பாத்தீங்கன்னா 6-7 சைஸ் வருது. சின்னதுல இருந்து இருக்குன்னு காமிக்கிற பாருங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 rupees வருதுங்க. அதுலயே கொஞ்சம் ஹைட் பெருசா டெப்த் வேணும்னா இது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 65 வருதுங்க. அதுலயே கொஞ்சம் ஸ்லிம்மா வேணும்னா, ஸ்லிம்மா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் நம்மளுக்கு சேவரா வேணும்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 65 வருது மேம். அதுலயே கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா ஹைட் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 90 rupees வருதுங்க. ஃபுல் பிளைன் பார்ட்டிஷன் இல்லாம இந்த மாதிரி வேணும்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 95 வருதுங்க. இது ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இந்த மீட், ஃபிஷ் ஐட்டம் எல்லாம் வருதுங்க. மசாலா எல்லாம் நம்ம இதுல போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கெடாம இருக்கும். உள்ள ஃப்ரீசர் பாக்ஸ்ல கரெக்டா சூட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அதுல ஸ்லிம் சைஸ் வேணும்னாலும் இருக்கு.
ஹேண்டிலும் ஒன் சைடு ஹேண்டில் மாதிரி வரும் வித் லிட்டோட வருதுங்க. அக்ரலிக் மெட்டீரியல் இது. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 260 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதோட பிரைஸ் என்னங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 490 வருது மேம். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜ்ல இல்லைன்னா வெளியே கூட வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ற கண்டெய்னருங்க, ஸ்கொயரு ரவுண்டு நிறைய சைசஸ் இருக்கு. இது மாதிரி பேஸ்கெட் கூட இருக்குங்க. இதுல கலர்ஸும் இருக்கு, நிறைய வெரைட்டிஸும் இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 45 இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். இது 45 ருபீஸ் வருதுங்க. இதுல ஸ்கொயரும் இருக்கு ரவுண்டும் இருக்கு, கலர்ஸும் நிறைய இருக்கு மேம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரே மேம். இது வந்து என்ன, நம்ம வீட்டுல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷாம்பு பாட்டில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிரீம் ஐட்டம் இந்த மாதிரி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரே பாத்தீங்கன்னா நிறைய சைசஸ் இருக்குங்க, நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்லிம் ட்ரேவா வருங்க. ஆயில் பாட்டில் அந்த மாதிரி கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா சிலிகான் பேஸ்கெட் மேம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கும். நம்ம என்னதான் இது பண்ணாலும் நம்மளுக்கு பிளெக்சிபிளா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 ருபீஸ் வருதுங்க. அதுலயே கொஞ்சம் டெப்த், கொஞ்சம் டெப்த்தும் ஜாஸ்தி வேணும், ஹைட்டு கொஞ்சம் வேணும்னா இது அதுலயே பெருசா இருக்கு. இதுல ஆயில் பாட்டில் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 55 வருதுங்க. இல்ல பார்ட்டிஷன் பேஸ்கெட் மேம். இது பார்ட்டிஷன் வேணும், நம்மளுக்கு என்னென்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அரிஸ்டோ பிராண்ட்ல வருதுங்க. இதுல மூணு சைஸ் இருக்கு. கலர்ஸும் பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் வருதுங்க. என்ன ரேட் வருதுங்க? இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 45 வருது மேம். சின்னது மீடியம் சைஸ் வந்து 65 வருதுங்க. பிக் சைஸ் வந்து உங்களுக்கு 85 வருது மேம். இது பாத்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் மேம், சீல் பாட்டு மேம். பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கும், இடத்தையே அடைக்காம இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சைசஸும் நிறைய இருக்கு மேம். 4 சைசஸ் அவைலபிளா இருக்கு மேம். இதுல பாத்தீங்கன்னா 1 kg 2 kg வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேரி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னருங்க. இது அதே மாதிரி தான் மேம், ஏர்டைட் கண்டெய்னர். மேல வந்து இந்த நசில தூக்கி விட்டுட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும். ஏர்டைட் கண்டெய்னர் பாத்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்கும், ஸ்லிம்மாவும் இருக்கும். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப இடத்த அடைக்காதுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 வருது மேம். இதுல பாத்தீங்கன்னா 2 சைசஸ் இருக்குங்க, நிறைய கலர்ஸும் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மேம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேல வந்து பிளாஸ்டிக் லிட் மாதிரி வரும், ஏர்டைட்டாவும் இருக்கும். JBL பிராண்டு, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டீலே இருக்கு எங்க கிட்ட நிறைய மாடல். 5 கிலோ மாவு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டீல் டின்னும் இருக்கு மேம். ஸ்கொயரு ரவுண்டு நிறைய ஷேப்பும் அவைலபிளா இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டீல் ஜக், இதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும், ஹெவியாவும் இருக்குங்க. பினிஷிங்கும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும் மேம். டிஷ் ஐட்டம் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. பிரியாணி கடாய் அந்த மாதிரி டிஷ் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம குக்கும் பண்ணிக்கலாம், சர்வும் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸ் மேம். இதுல டிஷ் ஐட்டம் மேம், டிஷ்லயே பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. இதுல இண்டக்ஷன் பேஸ் மேம், இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம், நார்மல் குக்கும் பண்ணிக்கலாம் மேம். குக் அண்ட் சர்வ் ரெண்டுமே பண்ணிக்கலாங்க. இது டிஃபன் பாக்ஸ் மேம். டிஃபன் ஸ்டீல டிஃபன் பாக்ஸ்ல கேட்பாங்கல்ல, ஸ்கொயரு ரவுண்டு நிறைய ஷேப்ஸ் இருக்கு மேம். அதுல டிஃபரெண்ட் மாடலும் இருக்கு பாருங்க, நிறைய சின்னதுல இருந்து பெருசு வர வரும். இதுல பாத்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் மேம், ஸ்லிம்மா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் மேம், ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல, யூனிக் பிராண்ட் மேம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வெடிக்காது, மத்த பிராண்ட்ல வாங்கினா இதாகும். இது பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும், ரொம்ப நாளும் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மேம், 250 ml 500 grams அந்த மாதிரி பிடிக்கிறது மேம். பிளாஸ்டிக்ல ஸ்டீல் லிட் வந்த மாதிரி உள்ள ஸ்பூனோட வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செட் ரேட் வரும் மேம், 3-piece செட் வரும். இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மேம். இது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், மேலே யூஸ் பண்ணிக்கலாம், மேலே ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள த்ரெட் டைப் மேம், வாஷ் பண்றது ஈஸியா இருக்கும். 1 kg வரை பிடிக்கும் மேம். இல்ல சைசஸும் இருக்கு மேம், ஸ்கொயர் இருக்கு, ரவுண்டும் இருக்கு, அது சின்ன சைஸும் இருக்கு மேம். எவ்வளவு வருதுங்க இதெல்லாம்?
இது பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 260 ல இருந்து இருக்குங்க. இதெல்லாம் ஒரு அக்க ட்ரே கேட்டோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபீஸ் எடுத்து மேம். ஸ்டோரேஜ் மேம் இதுல சைசஸ் சின்னதும் இருக்கு பாருங்க, சைசஸும் அவைலபிள் மேம். எங்ககிட்ட சின்னதும் இருக்கு, கலர்ஸும் இருக்குங்க. அதே மாதிரி செலோல இருக்கு பாருங்க, செலோ கண்டெய்னரும் இருக்கு பாருங்க. த்ரெட் டைப் மேம் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. த்ரெட் டைப் பாத்தீங்கன்னா ரெண்டு சைசஸ் இருக்குங்க. சின்னது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபீஸ் வருது, பெருசு பாத்தீங்கன்னா 95 வருது மேம். ஒண்ணு மேல ஒண்ணு நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் டின் மேம், ரவுண்ட் ஷேப்ல ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஜேவி பிராண்ட், மாவு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 410 வருது மேம். ஸ்டீல் கப் மேம் இதுல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து இருக்குங்க, சின்னது பெருசு அப்படி சைஸ் வரும். மாடலும் நிறைய இருக்கு பாருங்க, வெரைட்டிஸும் நிறைய இருக்கு. பெரிய சைஸ் அந்த மாதிரி வருது. அதுல செராமிக்லயே இருக்கு பாருங்க மேம், எங்க கிட்ட கீழே சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வர வரும், பெரிய கப் வர இருக்கு மேம் எங்க கிட்ட. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு 270 ரூபீஸ் வருது மேம். வந்து உப்பு சாடி மேம், இது வந்து செராமிக்ல வருதுங்க, நிறைய மாடல்ஸும் இருக்குங்க. என்ன ரேட் வருதுங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 95 வருது மேம். இதுல வந்து சைசஸும் நம்மள்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு, கலர்ஸும் நிறைய இருக்கு மேம். அதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்கு, பிக்கல் இந்த மாதிரி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், ஊர்கா ஜாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பாட் ஷேப்லயும் வருது மேம், இதுலயும் கலர்ஸ் இருக்குங்க பாருங்க, கலர்ஸும் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கூட எங்க கிட்ட இருக்கு மேம், ஃபுல் பிளாக்லயே இருக்குங்க. உப்பு ஜாடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாட் ஷேப்ல வருது. எவ்வளவு வருதுங்க இதெல்லாம்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 210 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். கொஞ்சம் சின்னது கூட இருக்கு மேம், 80 ரூபீஸ் வருது. உப்பு அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, டேபிள் மேல வச்சாலும் அழகாவும் இருக்கு. நிறைய மாடலும் இருக்கு பாருங்க, டிஃபரெண்ட் சைசஸும் இருக்கு. இது பாருங்க கலர்ஸே அழகா இருக்கு. இது அதே தான் உப்பு ஜாடி மேம், இது சைஸ் பாருங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 160 ரூபீஸ் வருது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்கு மேம், பிரிண்டிங் டிசைனும் மாறும் உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1 kg ல இருந்து 1 kg பிடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டியும் எங்க கிட்ட இருக்கு. ஸ்பாட் டிசைன் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குங்க எங்க கிட்ட அவைலபிள். நிறைய மாடல் இருக்கு, கடைக்கு வந்து பாருங்க. இதுல பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு இதுல மாறிட்டே வரும் உங்களுக்கு. நார்மல் பிளைன்லயே இருக்குங்க, டிஃபரெண்ட் ஷேப்பும் இருக்கு பாருங்க, ஸ்கொயர் ஓவல் டைப் மாதிரி கூட இருக்கு பாருங்க. 2 kg 5 kg அந்த மாதிரி வர இருக்குங்க எங்க கிட்ட. நிறைய சைசஸும் அவைலபிளா இருக்கு. இதுல என்ன ரேட் வருதுங்க? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 380 அந்த ரேட்ல இருந்து வரும் மேம். சைசஸ் பொறுத்து, டிஃபரெண்ட் சைசஸ் பொறுத்து இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா கிளாஸ் ஜாரு மேம், இதுல பாத்தீங்கன்னா என்ன பொருள் போட்டாலும் கெடாம இருக்கும், ஏர் டைட்டாவும் இருக்கும், ஸ்டீல் லிட்ல வருங்க. எவ்வளவு வருதுங்க இது? பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 410 வருது மேம். இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கிளாஸ் ஜார் மேம், ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 15 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. வீட்டுல ஹோம் மேடு கிரீம் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சைசஸ் இருக்குங்க. 30 ml ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஃபுல் கிளாஸ் ஜார். பிரைஸும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேம், சின்ன சின்ன கண்டெய்னர். இதுல வந்து 1 kg பிடிக்கிற அளவு இருக்குங்க, 1 kg 2 kg 500 grams அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர் தான், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், நிறைய பிராண்டும் இருக்குங்க. ஃபுல் ஏர்டைட் கண்டெய்னர் மேம், நிறைய சைசஸும் இருக்குங்க. இதுல வந்து 3 kg 5 kg நிறைய கண்டெய்னர் இருக்கு, வேரியஸ் மாடலும் இருக்கு மேம். 5 fiber glass மேம், இதுல கீழே போட்டாலும் உடையாது, 250 ml. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 வருதுங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஷேப் இருக்கு மேம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் வரும் உங்களுக்கு. நிறைய மாடல்ஸும் இருக்கு பாருங்க, வித் ஹேண்டில் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க, நிறைய ஷேப்ஸ் இருக்கு உங்களுக்கு. 35 இருந்து இருக்கு மேம் ஸ்டார்டிங். ஜூஸ் கிளாஸ் நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபிளவர் வாஷ்கா, ஃபிளவர்ல அந்த இது போட்டு வச்சுக்கலாம் டேபிள் மேல.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலுமே உங்ககிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நியூவாக ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட உட்டன் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லை குக்கர் ஆகட்டும், எல்லா ஐட்டம் ஏ டு ஜெட் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இவங்க வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான், தென் ஆர்கனைசர், இது தான் நம்ம பார்த்துருக்கோம். இனியும் அது போக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.